வணக்கம், கனிமொழி பேசுகிறேன். இன்றைக்கி பாலகேசரியும் முந்திரி சன்னாவும் பண்ண போகிறேன். பூரிக்கு தொட்டுக்க செய்யலாம் பார்க்கலாம். இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். நெய்யில் நெய்யிலே இந்த பழத்தெல்லாம் போட்டு வறுத்து பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முதல்ல தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் ரவை போடலாம். ரவை வறுத்து வச்சுருக்கேன், நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும்னு போடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த ரவையை போட்டுடலாம். சிம்மரில் வச்சிடலாம். கலர் போடல, கலர் போடுறவங்க வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடல. கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் சக்கரை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, ஒரு துளி உப்பு போட்டுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், சக்கரை வேணுன்றவங்க சக்கரை போட்டுக்கலாம், நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிளும் ஆப்பிளும் போட்டிருக்கேன், திராட்சை இருந்தால் கூட போட்டுக்கலாம், அது கூட போடலாம், நான் போடல. நல்லா சக்கரை கரையட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஏலக்காய், மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த முந்திரி திராட்சை வறுத்தது போட்டுக்கலாம். முதல் 4 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் ரவை வறுக்கும் போது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில், 2 ஸ்பூன் ரவை நல்லா வறுத்துடணும். சிம்மரில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா வரும் கேஸ். நல்லா கலந்தாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்து இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ முந்திரியை அதில் வறுத்துக்கலாம். முந்திரி சன்னாவுக்கு 1¼ கப்பு முந்திரியை உடச்சி, இதுமாரி உடச்சி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுமாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். இது எடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில இது நல்லா வதங்கட்டும், அப்புறம் தக்காளி போடுறது காட்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. இது வந்து 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு செய்கிறேன். தக்காளி வதங்கிட்டு நான் தரேன். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ உப்பு, மிளகாய்தூள்லாம் போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 2 கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாய்த்தூள். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி தொட்டு மாதிரியே பண்ணி இந்த முந்திரியை வறுத்து போட்டால் பூரிக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனில், 2½ ஸ்பூன் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வதங்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம். அப்புறமா முந்திரியை போட்டுக்கோம். இதுமாரி ஆனதும் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த முந்திரியை வந்து இதுமாரி சன்னா மாரி வறுத்து வச்சுக்கிறதுனால முந்திரி சன்னான்னு சொல்லி சொன்னேன்.
ரொம்ப நல்லா இருக்கும் பூரிக்கு தொட்டுக்க இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் நெய் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் பூரிக்கு இதுமாரி எல்லாரும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் முந்திரி எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அது இந்தமாரி எல்லாரும் முந்திரி சென்னா இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க பலகேசரி செஞ்சு பாருங்க இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் அதனால இதை செஞ்சுருக்கேன் எல்லாரும் இதுமாரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்